Hi guys, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சி புரோகிராம் 2 ட்ரான்ஸ்போஸ் a matrix. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first transpose of a matrix அப்படினா என்னன்னு பார்த்தறலாம். இது ஒரு matrix 1 2 3 4 5 6 7 8 9. இத நாம ட்ரான்ஸ்போஸ் பண்ணா அவுட்புட்ல நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். 1 4 7 2 5 8 3 6 9. இப்போ transpose of a matrix அப்படினா input matrix ஓட rows and columns interchange பண்ணா அதுதான் transpose of a matrix. இந்த row 1 இங்க column 1 ஆ மாறி இருக்கு. இந்த row 2 இங்க column 2 ஆ மாறி இருக்கு. அதே மாதிரி லாஸ்டா இந்த row 3 வந்து இந்த column 3 ஆ மாறி இருக்கு. சோ இந்த லாஜிக்கை தான் நம்ம எப்படி C programming languageல solve பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First program ஃபுல்லா போட்டுட்டு லாஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ப்ரோக்ராம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்போஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் ஆஷ் என்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹெச் இன்ட் மெயின் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ட் டேட்டா டைப்பில் ரெண்டு 2D அரே கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா என் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். இந்த என் வேரியபிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு ரோஸ் தனியாக காலம்ஸ் தனியாக இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர் கமா சி இல்லை ரோ கமா காலம்னு ஏதாச்சும் ஒரு ரெண்டு வேரியபிள் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை ஈக்குவலாக எடுக்கிறதுனால ஜஸ்ட் சிம்பிளாக என்னன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஐ கமா ஜேன்னு ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கேன்.
இந்த ரெண்டு வேரியபிள் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்டர் தி வேல்யூ ஆஃப் n, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம n வேரியபிளை ஸ்கேன் பண்ணுறோம் இன்புட்டாக. அதுக்கப்புறமா என்டர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு ஒரு இன்புட்டாக யூசர்கிட்ட இருந்து ஸ்கேன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லாஜிக்கை நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் லாஜிக். லாஜிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இது ஒரு ஏ மேட்ரிக்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கு. அண்ட் இதோட இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி இதை டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா வேல்யூஸ் எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. 1, 4, 7, 2, 5, 8, 3, 6, 9 அண்ட் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட இண்டெக்ஸ் பொசிஷனையும் நம்ம சைடில் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்த நம்ம ஷுவராக சொல்லலாம். அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் ரெண்டு மேட்ரிக்ஸுமே சேமாக தான் இருக்குது, பட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க வேல்யூஸ் தான் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இங்கே இருக்கிற ரோ 1 எலிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே காலம் 1 சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற ரோ 2 எலிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே காலம் 2 எலிமெண்ட்ஸாக மாறிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட்டாக ரோ 3 எலிமெண்ட்ஸ் எல்லாமே காலம் 3 எலிமெண்ட்ஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸை எப்படி நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ நம்ம லாஜிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லூப் கொடுத்துருக்கோம், ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு. இந்த லூப் வந்து அவுட்டர் லூப்னு சொல்லுவோம். அண்ட் இந்த லூப் வந்து ரோஸை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு இன்னர் லூப் கொடுத்துருக்கோம், ஃபார் ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் என், ஜே ப்ளஸ் ப்ளஸ்னு. இந்த லூப்பை வந்து நம்ம இன்னர் லூப்னு சொல்லுவோம். அண்ட் இந்த லூப் வந்து காலம்ஸை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒன்ஸ் இந்த ரெண்டு லூப்பும் ரன் ஆன உடனே உள்ள ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்கோம், டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஜே கமா ஐ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ கமா ஜே அப்படின்னு. அப்படி நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரோ 1 எலிமெண்ட்ஸ் எல்லாமே காலம் 1 எலிமெண்ட்ஸாக மாறிடும். அதே மாதிரி ரோ 2 எலிமெண்ட்ஸ் எல்லாமே காலம் 2 எலிமெண்ட்ஸாக மாறிடும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோ 3 எலிமெண்ட்ஸ் எல்லாமே காலம் 3 எலிமெண்ட்ஸாக மாறிடும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம எப்படி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு பிரிண்ட் பண்ணிட்டு அகைன் ரெண்டு லூப்பை ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனே பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஐ கமா ஜே அப்படின்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு அவுட்புட்டில் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆயிரும். இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்டர் தி வேல்யூ ஆஃப் என் கேட்டிருக்காங்க, நம்ம 3 கொடுக்கலாம். என்டர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க, இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 2, 5, 8, 3, 6, 9 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம அவுட்புட்டு வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.